ஹலோ மை டி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால், நீண்ட நாளாக உங்கள் கூட பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சன் திரும்பவும் உங்களை அவங்களாவே தேடி வந்து, ஓகேங்களா, காண்டாக்டே இல்லை, ரொம்ப தூரம் தாண்டி போயிட்டாங்க, ஆனால் அந்த பர்சன் மறுபடியும் என்னை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான லவ் அட்ராக்ஷன் மெத்தட் தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலை ரொம்ப நிம்மதியான இடத்துல இருக்கணும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லிட்டேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மனசை அமைதிப்படுத்திருக்கணும், உங்கள் மனசு நிம்மதியான ஒரு நிலையில் இருக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நானே வந்து அந்த பர்சன் பேசணும் அப்படிங்கிற ஆசையில் கனவில் நானே என் மன அளவில் கவலையில் இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னா, ஓகேங்களா, மனக்குழப்பம், மனக்கவலை, அந்த பர்சன் பற்றின ஏக்க நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு முதல்ல தேவையானது மன அமைதி. முதல்ல மனசை அமைதிப்படுத்திட்டு தான் நீங்கள் மெத்தட்ஸ்லேயே கை வைக்கணும். புரியுதுங்களா? இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட மனசை அமைதிப்படுத்திருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்கள் மனம்தான் உங்களுடைய கடவுள். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நீங்கள் கிளியராக கேட்டால் மட்டும்தான் அந்த கடவுள் அதை அட்ராக்ட் பண்ணிட்டு வந்து உங்கள் கிட்டே கொடுப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் பெயினில் உங்களுக்கு மன வலி இருந்துட்டுருக்கு, சடனாக அந்த பர்சன் விட்டு போயிட்டாங்க, இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் நான் மன அழுத்தத்தில் இருக்கேன், ரொம்ப மனக்கவலையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், உங்களால் கரெக்டான முடிவு எடுக்க முடியாது. இந்த யூனிவர்ஸ் கிட்ட என்ன உங்களோட வாண்டட் அப்படிங்கிறத ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. நீங்கள் பாட்டுக்கு அவங்க வேணும் அப்படின்னு நினைப்பீங்க, அது கூடவே சேர்ந்து கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க இல்லையே அப்படிங்கிற தாட்டையும் ரிப்பீட்டடாக கொடுப்பீங்க. ஸோ அதனால் இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற விஷயமே புரியாமல் போயிடும். நீங்கள் சும்மாவே அழுதுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்குள்ள கவலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ரிப்பீட்டடாக உங்களுக்கு கவலை சார்ந்த மனநிலையே தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஆனாலும் அந்த எதிர்பார்ப்பும் ஏக்க நிலையுமே தான் ரிப்பீட்டடாக நடக்கும். ஏன் அப்படின்னா, உங்கள் ஆள் மனசு, அதாவது இந்த பிரபஞ்சமும் உங்கள் ஆள் மனசு ஒரே விஷயம்தான், ஓகேங்களா. ஸோ அந்த ஆள் மனசுக்கு நீங்கள் எந்த ஃபீலிங்கை கொடுக்குறீங்களோ அந்த ஃபீலிங்கை தான் திருப்ப திருப்ப உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வழியில் உங்களுக்கு பெயின் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். சிச்சுவேஷன் தான் வேறு வேறு, ஓகேங்களா. பாருங்கள், இன்னொரு சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ரீசனால் ஒரு ரொம்ப பிடிச்ச பர்சன் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா, நீங்கள் ஒரு மாதத்துக்கு சும்மா சும்மா எல்லா விஷயத்துக்கும் அந்த பர்டிகுலர் பர்சனையே நினச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஓகேங்களா. 31வது நாள், ஓகேங்களா, ஒரு மாதம் முடிஞ்சு 31வது நாள் நீங்கள் வெளி உலகத்துக்கு போகிறீங்க, சரிங்களா. மன அளவில் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க, வெளி உலகத்துக்கு போகிறீங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நீங்கள் ஒரு ரேஷன் கடைக்குள்ளே நுழைறீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கவங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு திட்டுவாங்க. புரியுதுங்களா? காரணமே இல்லாமல் உங்களை திட்டுவாங்க, என்னடா இது, என்ன காரணமே இல்லாமல் இவங்க திட்டுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மன அளவில் திரும்பவும் வழியை ஏற்படுத்திப்பீங்க. யாருனே தெரியாதவங்க ரீசனே இல்லாமல் என்னை திட்டுறாங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி புலம்பி போவீங்க. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் லவ்னால் அழுததுக்கும் ரேஷன் கடையில் எவனே தெரியாதவன் என்னை திட்டுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள், உங்களோட ஆள் மனசில் பெயின், வலி சார்ந்த உணர்வுகளை அதிகமாக கொடுத்துருக்கீங்க. 30 நாளாக தொடர்ந்து நீங்கள் பெயின்ஃபுல்லான உணர்வை நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் ஆள் மனசுக்கு. ஸோ உங்களுடைய ஆள் மனசு அப்படிங்கக்கூடிய கடவுள் என்ன பண்ணுவாங்க, ஓ என்கிட்ட பெயின் அதிகமாக வந்திருக்கு, ஸோ பெயினை தரக்கூடிய வேறு வேறு சூழ்நிலைகளை அவனுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தப்பான நிகழ்வுகளை எல்லாத்தையும் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? புரியல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்டு. சரி ஓகே, மெத்தட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா,
அந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மெத்தடை நீங்கள் 3 days ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப ஆசைப்படக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான பர்சன் உங்கள் கூட ஆல்ரெடி ஃபோன் கால்லையோ அல்லது நேர்லேயோ தேடி வந்து பேசியிருப்பாங்க இல்லையா? நீங்கள் ஹாப்பியாக இருந்த தருணங்களெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அது அப்படியே ஒரு தடவை நினச்சி பார்க்க போகிறீங்க, ஓகேங்களா? விஷுவலைஸ் பண்ண போகிறீங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பாடியை நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி, 10 மணிக்கு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நல்லா ஜாகிங் போங்க. உங்கள் பாடியை நல்லா டயர்டு பண்ணுங்கள். நல்லா உங்கள் பாடி பெயினாக இருக்கணும், ஓகேங்களா? டயர்ட் ஆக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நீங்கள் பெட்டுக்கு வந்துடணும். பெட்டுக்கு வந்துட்டு உங்கள் கூட அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் இவ்வளோ ஹாப்பினஸ்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பீங்க, அதை அப்படியே ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அதை அப்படியே மன அளவில் விஷுவலைஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நோட் எடுத்து இதுக்கப்புறம் அவங்க எப்படி எந்த மாதிரி உங்களை தேடி வந்து அவங்க பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஸ்கிரிப்டாக எழுதுங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவங்க ஃபோன் கால் மறுபடியும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருது, நீங்கள் பார்க்குறீங்க அந்த நம்பர் சேவில் கூட இல்லை, அசால்ட்டாக எடுத்து காதில் வைக்கிறீங்க, அவங்களோட வாய்ஸ் கேட்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க? நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி 3 நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் எழுதின ஸ்கிரிப்டை அடுத்த நாள் எழுதக்கூடாது, அடுத்த நாள் எழுதினதை 3வது நாள் எழுதக்கூடாது. வெறும் 3 நாளுக்கு தான் பாடியை நல்லா டயர்டு பண்ணிவிட்டு அவங்க கூட ஹாப்பியாக நீங்கள் இருந்த ஒரு தருணத்தை நல்லா விஷுவலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் அவங்க எப்படி கால் பண்ணால் நம்ம எப்படி எனர்ஜியை கொடுப்போம் அப்படிங்கிறத ஹாப்பியாக ஒரு தடவை விஷுவலைஸ் பண்ணி அதை ஸ்கிரிப்டாக எழுத போகிறீங்க. வெறும் 3 நாளுக்கு தான் எழுத போகிறீங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த நோட்டை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு ஆல்ரெடி நீங்கள் அந்த பர்சன் கூட பேசின ஞாபகங்கள் எல்லாம் வரும், அதையே கூட ஸ்கிரிப்டா எழுதுவாங்க, ஓகேங்களா? இதுல எந்த விதமான தப்புமே இல்லை. நீங்க ஆல்ரெடி அவங்க கூட இருந்த அழகான தருணத்தை யோசிச்சு விஷுவலைஸ் பண்ணி சந்தோஷமான உணர்வை கொடுத்து எழுதுனா போதும், ஓகேங்களா? 3 நாளுக்கு நல்லா பாடியை டயர்ட் பண்ணிட்டு தான் இந்த ஸ்கிரிப்டிங்க நீங்க எழுத போறீங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் நிறைய பேருக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு லவ் அட்ராக்ட் பண்ணணும், மணி அட்ராக்ட் பண்ணணும், ஜாப் அட்ராக்ட் பண்ணணும், இது போல் ஏதாவது ஒரு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.